இந்த ஆண்டு அமெரிக்காவிடமிருந்து இந்தியா கொள்முதல் செய்த ஆயுதங்களின் மதிப்பு 25,000 கோடி ரூபாவாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் ஆயுதங்களும் ராணுவ தளபாடங்களும் வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு விற்பனை செய்யப்பட்ட ஆயுதங்கள் குறித்த விவரங்களை அமெரிக்க இராணுவத்துறையின் கீழ் செயல்படும் DSCA எனப்படும் இராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் கடந்த 2017 ஆண்டில் 3.1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2019 இந்த அளவு 4.1 லட்சம் கோடி ரூபாவாக உயர்ந்தது. எனினும் இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்ட ஆயுதங்களின் மதிப்பு 3.7 லட்சம் கோடி ரூபாவாக குறைந்திருக்கின்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவு ஆயுதங்களை கொள்முதல் செய்த நாடுகளின் பட்டியல் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த ஆண்டு 45.6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்த இந்தியா இந்த ஆண்டு 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்திருக்கின்றது. இதேபோல் சிங்கப்பூர் 9,563 கோடி ரூபாவுக்கும், தாய்வான் 87,000 கோடி ரூபாவுக்கும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 26,000 கோடி ரூபாவுக்கும் ஆயுதங்களை கொள்முதல் செய்திருக்கின்றன. எனினும் சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான், இராக், தென்கொரியா உட்பட்ட நாடுகள் இந்த ஆண்டு குறைந்த ஆயுதங்களையே கொள்முதல் செய்திருக்கின்றன.